அழுத்தமாய் எழுதும்போது மன அழுத்தமும் இருக்கும் தான். வாழ்க்கையில் நான் எத்தனையோ மன அழுத்தங்களை கொண்டிருக்கிறேன், எத்தனையோ சோதனைகளை எதிர்கொண்டிருக்கிறேன், எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருக்கிறேன். இந்த நூல் வரிசையை எழுதுவதால் என்னிடம் சிலர் தங்களது கஷ்டங்களை கூறும்போது, தமக்காக குருராஜரிடம் என்னையும் வேண்ட சொல்லும் போது, அவர்கள் அதிலிருந்து மீளும் வரை நானும் நிதமும் தியானத்தின் போது பிரார்த்தித்து கொண்டாலும், சில நிகழ்வுகளை கேட்ட பின்னர் அடுத்த ஒரு சில நாட்களுக்கு தூக்கம் வராமல் போய்விடும், உணவு இறங்காது போய்விடும், துக்கம் தொண்டையை அடைக்கும். ஒரு நாள் ஒரு இளம் பெண் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். தனக்கு திருமணமாகி சில வருடங்களே ஆகியதென்றும், தனது கணவர் இராணுவத்தில் பணிபுரிந்து வருவதாகவும், சமீப காலமாக அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றும், சிறுநீரக கோளாறினால் ஒரு பக்க சிறுநீரகத்தை மாற்ற வேண்டும் என்றும், தனது கணவருக்காக தானே ஒரு சிறுநீரகத்தை தர இருப்பதாகவும் உருக்கமாக கூறினார். நான் பதிலேதும் கூறாமல் மௌனமாக இருந்தேன். குருராஜர் என் கணவருக்கு துணை இருப்பார் இல்லையா என்று விம்மலோடு கேட்டார். எனக்காக பிரார்த்திப்பீர்கள் இல்லையா? எப்போது உங்களை நேரில் சந்திப்பது என்றார். நான் சொன்ன தேதியில் எனது அலுவலகத்திற்கு வந்து கண்ணீர் மல்க தனது கணவரின் நிலை குறித்து கூறினார். எப்போது ஆபரேஷன் என்றேன். தேதி கூறினார். அதற்கு முன் ஒரு வியாழக்கிழமை ஐனாவரம் ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் என்றேன். வந்தார். குருராஜா, மிகச்சிறிய வயதுள்ள இந்த பெண்ணின் மனாலனை நல்லபடியாக்கு. வாழ்வே இப்போதுதான் துவங்கியிருக்கிறது. இன்னமும் எத்தனை நீண்ட பயணம் இருக்கிறது. காப்பாற்று குருராஜா, காப்பாற்று என்று நானும் மனமுருக அனுதினமும் என் மகளையொத்த வயதுடைய அந்த பெண்ணுக்காக வேண்டினேன். குரு அருளால் நல்லபடியாக ஆயிற்று. இன்னொரு நாள் 30 வயதுக்குட்பட்ட ஒரு இளைஞர் வந்தார். தனக்கு குழந்தை பிறந்திருப்பதாக சொன்னார். ஆனால் அதை சொன்னபோது அவர் முகத்தில் சோகம் படர்ந்திருந்தது. அந்த சின்னஞ்சிறிய சிசுவிற்கு கேள்விப்படாத ஒரு நோயின் பெயரை சொன்னார். இதோ உங்கள் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தை படித்து கொண்டிருக்கிறேன். எப்படியும் என் குழந்தைக்கு நல்லபடியாய் அறுவை சிகிச்சை நடந்து பிழைத்து விடுவான் என்கின்ற நம்பிக்கை வந்திருக்கிறது என்று கூறி சென்றார். அடுத்தடுத்து ஒவ்வொரு பாகமாக வாங்கி சென்று குழந்தையின் அருகமர்ந்து படித்த வண்ணம் இருந்தார். பின்னர் மாத கணக்கில் இடைவெளி. நானும் வெளியூர் பயணங்களில் இருந்தேன். ஒரு நாள் அவர் மீண்டும் வந்தார். 2 முறை வந்திருந்தேன், நீங்கள் ஊரில் இல்லை என்றார். இதை சொல்கையில் அவர் முகத்தில் ஒரு தெளிவு இருந்தது. குழந்தை இப்போது நன்றாக இருக்கிறான் என்றார். குருராஜா என்றேன். இதை போன்று கஷ்டங்களை சொல்லி என்னையும் பிரார்த்திக்க சொல்லும் போது நானும் மனத்தால் அவர்களுக்காக உருகுகிறேன். குருராஜா, இது நியாயமா என்று நானும் முறையிடுகின்றேன். இந்த வகையிலான மனப்போராட்டம், இதனால் வரும் மன அழுத்தமெல்லாம் காலப்போக்கில் அந்தந்த குறைகள் விலகுகையில் போய்விடும். மீண்டும் இன்னொருவர் சொல்கையில் தோன்றும், பின்னர் மறையும். இப்படிப்பட்ட எனது இந்த ஆத்மார்த்தமான ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல் வரிசை பணியினை இந்த நூலை படிக்கும் எவரும் உணர்வர். இவை காலத்தை கடந்து நிற்கும் மதிப்பிட இயலாத செயல் என்பதை அறிவர். சிலபோது தனது வாழ்வில் நிகழ்ந்த மகிமை இடம்பெறவில்லையே, தமது பிருந்தாவனம் குறித்து எழுதவில்லையே என கோபம் கொண்டு என்னை பற்றி அவதூறு பரப்புபவர் ஒரு சிலர். எனக்கென ஒரு அளவீடு வைத்திருக்கிறேன். அது முழுமையாக கிடைத்தாலன்றி ஒருபோதும் நான் எழுதுவதில்லை. அப்படியே கிடைத்தாலும் எல்லா நிகழ்வுகளையும் என்னால் நூலாக்கம் செய்ய இயலுமா? இதுவன்றி இன்னொரு வகையிலும் எனக்கு மன அழுத்தத்தை தருபவர்கள் உண்டு. அவர்கள் என் நேரத்தை அனாவசியமாக வீணடிப்பவர்கள். அதிலும் தனது சுய லாபத்திற்காக என் நேரத்தை வீணடிப்பவர்களை கண்டு மனம் பொங்கி எழும். சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருந்தது போல எனது ஆயுள் எவ்வளவென்று அறியும் சக்தி இல்லாததால் ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக செலவழிக்க வேண்டி இருக்கிறது. இப்படித்தான் 2010 பிப்ரவரி மாதத்திலிருந்து மலேசிய ஜோகூரிலிருந்து ஒருவர் அடிக்கடி தொலைபேசி மூலம் என்னை தொடர்பு கொண்டே இருந்தார்.
அங்கே தாம் ஒரு ராகவேந்திர மையம் நடத்துவதாகவும் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புமாறும் கேட்டார். இவர் யார், என்ன செய்கிறார் என்று தெரியாமல் வாழாவிருந்தேன். திரும்ப திரும்ப எனக்கு நினைவூட்டியதால் பொதுவாக ஒரு நாலு வரியில் உங்கள் கடிதம் கிடைத்தது என்கிற ரீதியில் வாழ்த்து செய்தி அனுப்பினேன். மலேசியாவிற்கு வரும்போது அவசியம் தமது இடத்திற்கு வர வேண்டும் என்று கூறினார். ஜோகூ பாருவில் பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதாக கூறினார். ஜோஹோர் பாரு என்பது சிங்கப்பூரை ஒட்டிய பகுதி. ஒரு சிறிய பாலத்தை கடந்தால் சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவிற்கு தரை வழியே வந்துவிடலாம். ரெண்டு நாடுகளையும் கடல் ஒரு கீற்றாக பிரிக்கிறது. ஜோஹூர் பாரோவிலிருந்து பார்த்தால் சிங்கப்பூர் கூப்பிடு தூரத்தில் இருப்பது தெரியும். நான் ஓரிரு முறை மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு தரை வழியே செல்கையில் ஜோஹூர் பாரு வழியே சென்றிருந்தாலும் அவை இரவு நேரங்கள் என்பதால் கூலாய் ஸ்குடாய் ஜோஹூர் பகுதிகளை நான் முழுவதும் பார்த்ததில்லை. அங்கே நிகழ்ச்சிகளுக்கும் சென்றதில்லை. 2010 ஆகஸ்ட் 26ஆம் தேதி மலேசியா கில்லான் தாமன் சந்தோஷாவில் நடைபெறும் ஸ்ரீ ராகவேந்திர ஆராதனையில் கலந்து கொள்வதென முடிவாகி இருந்ததால் அந்த நபரும் தொடர்ந்து ஜோஹூர் வாருங்கள் என்றதால் ஆகஸ்ட் 25, 26, 27 தேதிகளில் ஆராதனையில் கலந்து கொண்டு 28/8/2010 சனிக்கிழமை அங்கு வருகிறேன். 29ஆம் தேதி சென்னை திரும்ப வசதியாய் இருக்கும் என்றேன். இல்லை இல்லை, வெள்ளிக்கிழமை என்றுதான் வர வேண்டும், 20ஆம் தேதியே வாருங்கள் என்றார். அவ்வளவு நாட்கள் செலவிட முடியாது, 8ஆம் பாகத்தின் பணிகள் மும்முரமாக உள்ளது, முடியாது என்றேன். நான் மட்டுமல்ல, இன்னும் 3 அமைப்புகள் சேர்ந்து முதன்முறையாக ஜோஹூரில் செய்கிறோம், வாருங்கள் என்றார். அவரை பற்றி முன்பின் தெரியாததால் எனக்கு தெரிந்தவர்களிடம் விசாரித்த போது அவர் தனியாக செய்யாமல் 4 அமைப்புகளுடன் சேர்ந்து செய்வதால் பரவாயில்லை, போகலாம் என்றார்கள். ஐயா வாருங்கள் ஐயா, கிரந்தாலயத்திற்கு பெரிதாக செய்கிறோம் என்றதும் பரவாயில்லை, அந்த காரணத்திற்காக வேண்டுமானால் ஒரு வாரம் முன்னதாக செல்வோம் என ஒரு வழியாய் ஒப்புக்கொண்டேன். அதன்படி 19/8/2010 அதிகாலை சென்னையிலிருந்து புறப்பட்டு மதியத்திற்கு மேல் கோலாலம்பூர் சென்று பிற்பகலில் தாமன் சந்தோஷா சென்றேன். அன்று வியாழக்கிழமை என்பதால் திரு V.S. துரை அவர்களால் ஸ்தாபிதம் செய்யப்பட்டு எத்தனையோ சூறாவளிகள் அடித்த போதும் ஸ்ரீ ராகவேந்திர பக்தியிலிருந்து பிறராத அவர்கள் குடும்பத்தினர் ஈடுபாட்டோடு நிர்வகிக்கும் பிருந்தாவனத்தில் சொற்பொழிவு நிகழ்த்தி அடுத்த நாள் காலை அங்கிருந்து வந்த வாகனம் மூலம் ஜோஹூர் சென்றேன். இம்முறை என்னுடன் ஐனாவரம் ஸ்ரீமடத்தைச் சேர்ந்த திரு V.பாலாஜி ராவ் அவர்களும் உடன் வந்திருந்தார். வந்த இடங்களில் கம்பீரமாக பாடல்கள் பாடினார். வெள்ளிக்கிழமை இரவு நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பாக என்னை அழைத்த அந்த நபரின் மையத்திற்கு கார் சென்றது. முன் அறை சுவரெங்கும் ஒரே படங்கள் மயம். எந்த மகானையும் சித்தரையும் விட்டு வைக்கவில்லை. அதையடுத்து ஸ்ரீ ராகவேந்திரரின் உயர்ந்த பிருந்தாவனம், அதன் பக்கவாட்டில் நூலக அறை, பின்புறம் சமையற்கூடம், எதிரில் விருந்தினர் அறை என்றிருந்தது. ஆலயத்திலும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் நன்கிருந்தன. அது முடிந்து இரவு வெகு நேரம் வரை அவருடன் பேசி கொண்டிருந்தேன். வியாழன் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் மட்டும் இந்த மையம் திறந்திருக்கும் என்றும் மற்ற நாட்களில் அருகில் இருக்கும் கூலாயில் தங்கள் வீட்டிற்கு சென்று விடுவோம் என்றும் சொன்னபோது இதை போன்று பெரிய அளவில் பிருந்தாவன மாடலை வைத்து பாதுகை வைத்து இத்தனை சுவாமிகள் வைத்து விலக்கேற்றாமல் வாரத்தில் 4 நாட்கள் மூடி கிடப்பது சரியல்ல என்றேன். பின்னர் அங்கிருந்து கிளம்புகையில், ஐயா உங்கள் கிரந்தாலயத்திற்கு நன்கொடை இதில் இருக்கிறது, இன்னும் பெரிதாக செய்து விடுவோம் ஐயா என்று ஒரு கவர் தந்தார். பெற்றுக்கொண்டு கூலாயில் திரு சண்முக சுந்தரமும் அவரின் மனைவியும் மிகவும் ஸ்ரத்தையுடன் நடத்தும் ஆசிரம பணிகளை கண்டு ஸ்ரீ ராகவேந்திர சேவையை கண்டு அவர்கள் அன்பில் நனைந்து அவர்கள் தந்த சிற்றுண்டி அருந்தி தாமன் சந்தோஷாவிற்கு சந்தோஷமாக திரும்பினேன். அந்த நபர் தந்த கவரை அதுவரை பிரித்து பார்க்காததால். திரு சண்முக சுந்தரம் எல்லாம் எனக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர். கிரந்தாலயாவிற்காக நிரம்ப செய்யக்கூடியவர், அவரே தேடி வந்து தரக்கூடியவர். ஜோஹூர் செல்லும் பாதையில் அவரது ஆசிரமம் இருந்ததால் திரும்பும் போது சென்றேன். அன்றிரவு அந்த நபர் தந்த கவரை பிரித்து பார்த்தேன்.
101 மலேசிய வெள்ளி இருந்தது. மேடையிலே மற்ற 3 அமைப்பினரில் ஒருவர் தந்ததை பார்த்தபோது அதிலே 201 வெள்ளி இருந்தது. அன்றைய நிலவரப்படி ஒரு மலேசிய ரிங்கிட் இந்திய ரூபாய்க்கு ₹13 அல்லது ₹14 என்றிருந்தது. அதிகபட்ச தொகையை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் அவர் கிரந்தாலயாவிற்காக தந்தது இந்திய ரூபாயில் ₹1400. இன்னொரு அமைப்பினர் தந்தது ₹2800. உண்மையில் கிரந்தாலயாவிற்கு 1 ரூபாய் தந்தாலும் கூட அதை ஏற்பது என்பதுதான் நம் திட்டம். ஆனால் திட்டமிட்டு தனது சுய லாபத்திற்காக, சுய விளம்பரத்திற்காக என்னை பயன்படுத்தி கொண்டு அவர் வெளியிட்டிருந்த மலரில் வீடியோ காட்சியில் எல்லாவற்றிலும் அவரது படத்தை பிரதானமாக போட்டுக்கொண்டு அவர் திட்டமிட்டு செய்ததை நினைத்து நான் வருந்தினேன். சென்னைக்கு திரும்பியதும் முதன் வேலையாக அவருக்கு ஃபோன் செய்து, என்ன ஐயா இப்படி செய்துவிட்டீர்கள், நான் சொன்ன 28ஆம் தேதியில் அங்கு வந்திருந்தால் எனக்கு 1 வாரம் மிச்சமாயிருக்கும், நீங்கள் சொன்ன தேதியிலேயே வர வேண்டும் என்றதால் கிரந்தாலயாவிற்கு நல்ல நிதி தருவீர்கள் என்பதால் வந்தேன். வேறொரு பிருந்தாவனத்தினர் செலவு செய்து மலேசியாவிற்கு என்னை அழைத்திருந்தனர். நீங்கள் அவர்களுக்கும் ஏதும் தராமல் கிரந்தாலயாவிற்கும் 101 மலேசிய ரூபாய் தந்தது என்ன நியாயம்? அதுவன்றி நான் சொற்பொழிவாற்றினேனே, அதற்காக ஒரு சம்பிரதாயத்திற்காகவாவது வெற்றிலை பாக்கு வைத்து 1 ரூபாய், ஒரே 1 ரூபாய் கூட தரவில்லையே. உங்கள் சுய விளம்பரத்திற்காக 1.5 மணி நேரம் சொற்பொழிவாற்ற 1 வாரம் எனக்கு வீணானதை மனம் ஏற்கவில்லை. உலகெங்கும் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர பக்தர்கள் என் நூலை அறிவார்கள், அதிலிருந்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வார்கள், அது போதும் எனக்கு. நானே ஒவ்வொரு இடமாக சென்று சொற்பொழிவாற்ற எனக்கு நேரமில்லை. என் நேரத்தை அனுசரித்தால், அவசியப்பட்டால் புதிய இடங்களில் மட்டுமே எப்பொழுதாவது சொற்பொழிவாற்ற செல்வேன். நீங்கள் என்னையும் புரிந்து கொள்ளவில்லை, எனது நூல்களையும் படித்திருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. கிரந்தாலயத்திற்காகவாவது என் நேரத்தை வீணடித்ததற்காக கட்டாயம் இன்னும் கொஞ்சம் தொகை அனுப்புங்கள் என்றேன். மன்னித்து விடுங்கள் ஐயா, தெரியாமல் நடந்துவிட்டது, அனுப்புகிறேன் என்றார். ஆனால் அதன் பின்னர் பதில் ஏதுமில்லை. வேறு வழியின்றி காரண காரியத்தோடு அவருக்கு மின் அஞ்சலில் நாம் பேசியபடி குறைந்தபட்சம் 1500 ரிங்கிட்டாவது அனுப்புங்கள். அதுவன்றி எனது படத்தையோ நான் பேசிய வீடியோவையோ என் அனுமதியின்றி சுயநலத்திற்காகவும் வியாபார நோக்கத்திற்காகவும் உபயோகப்படுத்தக்கூடாது என்று செய்தி அனுப்பினேன். இதற்கு மட்டும் அவரிடமிருந்து மின் அஞ்சல் மூலம் மிகவும் காட்டமாக பதில் வந்தது. நீங்கள் தொலைபேசியில் பேசிய போது அதிர்ச்சி அடைந்தேன், உங்களிடமிருந்து இதை எதிர்பார்க்கவில்லை. 6 மாதங்களாக உங்களுடன் பேசிய போது 1 நாளும் நீங்கள் தொகை ஏதும் கேட்கவில்லை, அதனால் நானும் தரவில்லை. உங்கள் சொற்பொழிவை கேட்க யாரிடமும் கட்டணமும் வசூலிக்கவில்லை, இலவச அனுமதிதான். நடுவு நிலைமை தவறும் என்பதால் யாரிடமும் தொகை பெறுவதில்லை என நீங்கள் சொல்வது தவறு. அப்படி சொல்வதில் உண்மையில்லை, அப்படி ஒன்றும் உங்களை வெறும் கையோடு அனுப்பவில்லை. கிரந்தாலயாவிற்காக நான் ரிங்கிட் 151, கவரில் இருந்தது 101 தான், இன்னொரு அமைப்பு 201 தந்துள்ளோம். உங்கள் படம் மற்றும் வீடியோவை தவறாக உபயோகிக்க மாட்டோம் என்று பதில் அனுப்பியிருந்தார். இதைத்தான் நான் அவரிடமிருந்து எதிர்பார்த்தேன். நான் 6 மாதமாக அவரிடம் எனக்காக ஏதும் கேட்கவில்லை என்பதும், அவர் ஏதும் தனிப்பட்ட முறையில் எனக்கு தரவில்லை என்பதும் எழுத்துப்பூர்வமாக அவரிடமிருந்து வர வேண்டும் என்பதற்காகவே நான் தொகை கேட்டு 2 வரி மின்னஞ்சல் அனுப்பினேன். நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன் என்று அவர் தம்பட்டம் அடிப்பார் என்பதை தெரிந்து கொண்டுதான் இந்த வேலையை செய்தேன். அவர் கிரந்தாலயாவிற்கு தந்ததையும் அவருக்கே திருப்பி அனுப்புவதை விட மந்திராலய உண்டியலில் போட்டு விடுவதா எனவும் யோசித்து கொண்டிருக்கிறேன். நிலைமை இப்படி இருக்கையில் எனது நேரத்தை வீணடித்ததோடு என் மனதையும் இதை போன்று நோகடிப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனக்கிருந்த ஒரே ஆறுதல், என்னை ஜோகூரிலிருந்து அழைத்து போக நெடும் தொலைவு காரில் வந்து அழைத்து சென்று மீண்டும் கொண்டு வந்து விட்டு சென்றார்களே, அந்த தம்பதியரும் அவர்களது சிறு வயது மகனும் அவர்கள் கூறிய வாசகங்களும் தான். ஐயா, உங்களை பார்க்க போகிறோம், அழைத்து வரப்போகிறோம் என்பதில் 2 நாட்களாக இவர் இரவில்
கூட உறங்கவில்லை. உங்கள் நூல்களை படித்த போது இப்படி உங்களையே எங்கள் வாகனத்தில் அழைத்து வரும் பாக்கியம் கிடைக்கும் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை என்று அந்த தம்பதியர் கூறினர். அவர்கள் இதுகாரும் மந்திராலயத்தை தரிசிக்காவிட்டாலும் அவர்களின் நிறுவனத்திற்கு துங்கபத்ரா என்று பெயரிடும் அளவிற்கு ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலின் மூலம் குரு ராஜ பக்தியில் திளைத்து வருகிறார்கள். இவர்களது அன்பும் கூலாய் திரு சண்முக சுந்தரத்தின் ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்பும் தான் இந்த அன்பரின் சுடுசொல்லுக்கு ஒத்தடம். சண்முக சுந்தரம் தம்பதிய என்னுடன் மந்திராலயம் நவபிருந்தாவனம் எல்லாம் வந்திருக்கின்றனர். மந்திராலயத்திலேயே தங்கி ஏதேனும் என்னால் ஆன கைங்கரியம் செய்யலாமா, சந்நியாசம் பெறலாமா என்றெல்லாம் முன்பே என்னிடம் கேட்டிருந்தார். ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயம் வரட்டும், அப்போது அழைத்து கொள்ளலாம் என மனதுள் நினைத்து அங்கிருந்து கொண்டே செய்யுங்கள் என்று நான் சொன்னதற்கேற்ப ஆசிரமம் அமைத்து பலருக்கும் ஸ்ரீ குருராஜரின் ஸ்தோத்திரங்களை சொல்லி தந்து வருவதைக் கண்டு மனம் நெகிழ்ந்தேன். இப்படி மனதை நெகிழச் செய்பவர்களும் இருக்கிறார்கள் சிவசிவா, மனதை நோக வைப்பவர்களும் இருக்கிறார்கள். இப்படி என்னை பற்றி புரிந்து கொள்ளாமல் தனது சுய லாபத்திற்காக இப்படி அவதூறு சொல்பவர்கள் ஒரு பக்கம் என்றால், எனது பணிகளை பற்றி நன்கறிந்த ஒருவரே ஸ்ரீ ராகவேந்திரரின் சரித்திரம் குறித்து கூறியிருக்கும் கருத்துக்கள் இருக்கிறது பாருங்கள். மன அழுத்தம் இருக்கும் என்றாலும் அதற்கெல்லாம் அழுத்தமாய் பதிலளித்தே ஆக வேண்டும், ஏனெனில் அவர் ஒன்றும் சாதாரணமானவர் அல்ல.